ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ்நாங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுனா நைன்த்து ஃபஸ்ட் லெசன் செட் லாங்குவேஜாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு செட்டுன்னா என்ன பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் செட்னா செட் இஸ் வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து 1.1 பார்த்தோம், 1.2 பார்த்தோம். நம்ம 1.1 ரெப்ரசென்ட் ஃபாலோயிங் ஓப்பன் கீழே ரெப்ரசென்ட் ஃபாலோயிங்கில் என்னென்ன டைப்லாம் பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ஆர் ரோல் ரூல் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், ஆர் டேப்லெட் ஃபார்ம். இந்த மூணு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இந்த செட் ஆஃப் வேர்ட் வவல்ஸ் இன் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் ஆல்ஃபபெட்ஸ் இதை பாருங்கள். பாருங்கள் இது டிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னா நம்ம சொல்கிறத அப்படியே ஒரு வேர்டாக சொல்லணும். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இத்தனை வவல்ஸ், அது வந்து ஏ ஐ யூ இப்போ அஞ்சு இருக்குது. இதுதான் நம்ம செட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில். இதில் உள்ள மாதிரி அப்படியே இதில் உள்ள மாதிரி அப்படியே எழுதுங்க. பாருங்கள் செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இதுதாங்க ஃபஸ்ட்டு. நம்ம அடுத்து பாருங்கள் செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். நம்ம எப்படி எழுதணுமா, எப்பயுமே செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்னால் என்னென்ன, 0, 1, 2, 3 எக்ஸட்ரா. இதுதாங்க செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். நம்ம இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நம்ம ஒரு இதை டிஸ்கிரிப்டிவ் அதாவது வேர்டாக சொல்கிறது. இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இஸ் செட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் இன் வேர்ட்ஸ். நம்ம ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுற பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நம்ம அடுத்து பார்ப்போம் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா இன் எ செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலமெண்ட்ஸ் டிஸ்கிரைப்டு பை ரூல். ரூல் ஃபார்மில் திஸ் செட் பில்டராக பில்டர் மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் செட் ஆஃப் ஆல். நம்ம இந்த தி பிராக்கெட் வந்தாவே இதுக்கு மீனிங் வந்து செட் ஆஃப் ஆல். நம்ம இதை சொல்லியிருந்தேன் ஆனால் எழுதல. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டால் போதும். பாருங்கள் ஏசு கொல்ட்டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ். இந்த ரெண்டு பிள்ளைங்க தான் சச் தட் எக்ஸ் இஸ் எ ஒவ்வொல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இதுதான் ஒவ்வொல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். முன்னாடி பார்த்தோம்ல த செட் ஆஃப் ஆல் வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். நம்ம இந்த செட் ஆஃப் ஆல் இதை மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணு. இந்த இதில் உள்ளதை அப்படியே இந்த ப்ராக்கெட் பண்ணு. அதுதான் எஸ் வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இதில் வவ்வல்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏஸ் இக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சஜ் தட் எக்ஸ் இஸ் எ வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஏன் இது பேர் செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் பாருங்கள் பிஸ் இக்குவல் டு எக்ஸ் இப்படி வந்தாலும் சஜ் தட் தான் இஸ் எ ஹோல் நம்பர். இப்போ பாருங்க அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். அப்புறம் அடுத்து பாருங்க ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். நம்ம இதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்க. எ செட் கேன் பி டிஸ்கிரைப் பை லிஸ்டனிங் ஆல் த எலமெண்ட்ஸ். இதாங்க செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டனிங் ஆல் எலமெண்ட். நம்ம அதை அப்படியே எளிய காமிக்கணும் அதில் உள்ள அப்படியே. அதாங்க இப்போ பாருங்க ஏஸ் இக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சஜ் தட் எக்ஸ் இஸ் ஒவ்வொல் இன் ஆங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ட ஒவ்வொல் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஒவ்வொல். ஒவ்வொல் என்னென்ன இருக்குது ஏ
E-I-O-U இப்போ அதே அதுதான் ரோஸ்டர் ஃபார்மாக இல்லை அதில் பேர் அது பேர் ரோஸ்டர் ஃபார்ம் பாருங்க ஏ இஸ் இக்குவல் டு ஏஇஐஓயு பி இஸ் இக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா இது பேர் ரோஸ்டர் ஃபார்ம் இப்போ நம்ம அது ஓல் நம்பரில் என்னென்ன இருக்குதுன்னு அது லிஸ்ட் அப்படியே காமிக்கணும் என்னென்ன இருக்குன்னு இது பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் அவ்வளோதான் கழிச்சு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஆக்டிவிட்டி டூவில் பார்ப்போம்